மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நோய் தடை காப்பியல், அதனுடைய அடிப்படை கோட்பாடுகள். ஃபஸ்ட்டு வந்து நோய் தடை காப்பியல் என்றால் என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுங்க. நோய் தடை காப்பியல் என்ன, நோய் தடை காப்பு மண்டலத்தை பற்றி படிக்கிறது தான் என்னது உங்களுக்கு நோய் தடை காப்பியல் அப்படிம்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நோய் தடை காப்பு மண்டலங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிறது, ஒவ்வொருத்தனுடைய உடம்பில் இருக்கக்கூடியது நோய் தடை காப்பு மண்டலம். இது என்ன செய்யுதுன்னா, பல்வேறு நோய் கிருமிகளிடமிருந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது தான் என்னுடைய வேலை, புரியுதுங்களா? அதாவது உடலுக்குள்ளே வந்து அயல் பொருளாக நுழையக்கூடிய சூழ்நிலை முகவர்களிடம் இருந்தோம்னா நினைத்தான், உடம்புக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய அயல் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றிலிருந்து உடலை வந்து பாதுகாக்க உடல் பயன்படுத்தும் அனைத்து செயல்முறைகளையும் இந்த நோய் தடை காப்பு மண்டலம் குறிக்கிறது அப்படிங்கிறத ஆச்சுங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த நோய் தடை காப்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நமது உடம்பில் வந்து சரிவர செயல்படவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நோய் தடை காப்பு மண்டலம் சரியாக செயல்படலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் உடம்புக்குள்ள என்னாகுது, வெளியிலேருந்து நுண்கிருமிகள் வந்து உள்ளே வர்றதுக்கு தோதுவாக போயிடுது. அதான் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதாவது நம்மளுடைய உடம்பு அந்த நோய் தடை காப்பு அமைப்பு சரிவர செயல்படவில்லை என்றால் அந்த நோய் கிருமிகள், அதாவது நுண்கிருமிகள் அதுக்கு வந்து சாதகமாக நம்ம உடம்பு வந்து அமைந்து அது என்னாகுது, தொற்று ஏற்பட்டு நோய் வந்து உண்டாகுது, புரியுதுங்களா? அதாவது நம்ம உடம்பு வந்து நோய் தடைக்காமல் பண்ண சரியாக செயல்படலன்னு என்னாகும், வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமிகள்லாம் உள்ளே வந்து அதுனுடைய செயல்பாடை ஈஸியாக வந்து என்ன ஒன்று செய்ய ஆரம்பித்து நம்ம உடம்பில் வந்து நோய் தொற்றை உண்டாக்கிறோம். இப்போ இந்த நோயை உண்டாக்கக்கூடிய நோயூக்கிகள் இருக்குது பார்த்திங்களா, நோயை உண்டாக்கும் நோயூக்கிகளுக்கு எதிரான நம்ம உடம்பினுடைய ஒட்டுமொத்த செயல்திறனை என்னது நோய் தடை காப்பு அப்படிங்கிறாங்க. நோய் கிருமிகளுக்கு எதிராக நம்ம உடம்பு செய்யக்கூடிய ஒட்டுமொத்த செயல்திறன் தான் நோய் தடை காப்பு அப்படிங்கிறது. இதுக்கு நோய் எதிர்ப்பு அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த தன்மை வந்து குறைவிற்கு, இந்த நோய் தடை காப்பு வந்து குறைவிற்கு எளிதில் இலக்காகும் தன்மை என்று பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நோய் தடை காப்பு மண்டலம் குறைஞ்சிருச்சு, என்னுடைய வேலை குறைஞ்சி போச்சுன்னா என்னென்னா எளிதில் இலக்காக்கும் தன்மைன்னு என்ன அர்த்தம், வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகளுக்கு ஈஸியாக வந்து தங்கிறதுக்கு வசதியாக போயிடுதுன்னு அர்த்தம். நோய் தடுப்பு அப்படிங்கிறது அதிக இலக்குத்திறன் கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நோய் தடுப்பு இலக்குத்திறன் கொண்டது, அதாவது நம்ம உடலில் நுழையக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்கிறது, அதேமாதிரி அதை வெளியேற்றுறது, அதனால் அந்த நுண்கிருமிகளால் உருவாக்கப்படக்கூடிய நச்சுக்களை வந்து என்ன பண்ணணும், செயலுக்கு செய்யணும். இல்லைன்னு வச்சுங்க, அந்த கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வந்து நச்சுக்களை உருவாக்கிடுச்சு அப்படின்னா அதை செயலளிக்காமல் நம்ம நோய் தடைக்காப்பு மண்டலம் விட்டுருச்சுன்னு வச்சுங்க, அந்த நச்சு பொருளினாக நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்து உடம்புனா பரவி நோய்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நோய் கிருமிகளை அழிக்கணும், வெளியேற்றணும், அதே மாதிரி அதை உருவாக்கின அந்த நச்சு பொருளை செயலளிக்க செய்யணும். இந்த மாதிரி பல்வேறு துளங்கள் வந்து நமது நோய் தடை காப்பு அமைப்பு வந்து செயல்படுத்துகிறது, புரியுதுங்களா? சரி, இந்த வினை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் அழிவு வினை என்றாலும், இது வந்து சாதாரணமாக இயற்கையில் அழிவு வினை என்றாலும் விருந்தோம்பியினுடைய உடலில் நுழைந்த அயல் மூலக்கூறுகளுக்கு எதிராக மட்டுமே செயல்படுமே தவிர விருந்தோம்பிக்கு எதிராக செயல்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் தடை காப்பு மண்டலம் வெளியிலேருந்து உள்ளே வருது பார்த்திங்களா, உடலில் நுழைந்த அயல் பொருளுக்கு மட்டும்தான் எதிராக செயல்படணும், அதை விட்டு போட்டு அந்த நம்ம உடம்புக்கு என்ன ஏறக்கூடாது, எதிராக செயல்படக்கூடாது. அதான் விருந்தோம்பிங்கிறது நம்மளுடைய உடம்பு, புரியுதுங்களா? நம்ம உடம்புக்கு எதிராக செயல்படாது, செயல்படக்கூடாது, செயல்படாது, புரியுதுங்களா? அதான் ஏன் அப்படின்னா, இந்த நோய் தடை காப்பு மண்டலம் என்ன செய்யும்னா வெளியிலேருந்து வருது பார்த்திங்களா, அந்த அயல் பொருட்களை என்ன செய்யுமா, அது நம்ம உடம்புலேருந்து வேறுபடுத்தி அறியும் திறன் நோய் தடை காப்பு மண்டலத்துக்கு இருக்குது, ஒரு சிறப்பு பண்பு அது வந்து, புரியுங்களா? உள்ளே இருக்க நோய் தடை காப்பு மண்டலம் தெரிஞ்சுக்கும், ஏ இது வந்து வெளியிலிருந்து வந்த ஒரு பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதைத்தான் அழிக்கும், நம்ம உடம்பை எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஸோ அந்த வேறுபடுத்தி அறியக்கூடிய திறன் வந்து இந்த நோய் தடை காப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பண்பாக சொல்கிறாங்க. சரி, அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் என்ன, எனினும் எப்போதாவது ரேராக என்ன, அந்த எதிர்பொருள் தூண்டிகளையும்
அதாவது எதிர்பொருள் தூண்டிகள்னு என்ன அர்த்தம், வெளியிலிருந்து வருது பார்த்திங்களா, அந்த வைரஸாக இருக்கட்டும் பாக்டீரியாவாக இருக்கட்டும், அதுதான் எதிர்பொருள் தூண்டி தன்னுடைய தன் சொந்த செல்களையும் அதாவது நம்மளுடைய உடம்பினுடைய செல்களையும் வேறுபடுத்தி அறுவதில் சில நேரத்தில் தோல்வி விட்டுரும். அதுக்கு சில நேரங்களில் என்ன ஆயிரும், அது வேறுபடுத்த முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் பார்த்து என்ன ஆயிடுது, நம்ம உடம்பு வந்து விருந்தோம்பினுடைய சொந்த மூலக்கூறுகளுக்கு எதிராகவே இந்த நோய் தடைக்காப்பு மண்டலம் என்ன ஆயிருமா, செயல்பட ஆரம்பிச்சிருமா, புரியுதுங்களா? இது வந்து ரேர், அரிதாகத்தான் நடக்கும், புரியுதுங்களா? அப்படி உண்டானால் அதனால் உண்டாகக்கூடிய அந்த நோய்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, சுய தடைக்காப்பு குறை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சுய தடைக்காப்பு நோய்கள் அப்படிம்பாங்க. அதனால் உண்டாகக்கூடிய அந்த சுய தடைக்காப்பு குறை நோய்கள் அப்படிம்பாங்க. இது வந்து என்னென்னா, அந்த உயிரினத்தில் வந்து இறப்பையே ஏற்படுத்திடுமா, புரியுதுங்களா? அப்போ நோய் தடைக்காப்பு மண்டலம் வந்து நம்ம உடம்புக்கு எதிராக செயல்பட்டுறக்கூடாது. என்ன, வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த கிருமிகள் வைரஸ் பாக்டீரியாவை தான் அழிக்கணும், அது உண்டாக்கக்கூடிய நச்சுக்களை தான் செயலிழக்க வைக்கணும். ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் இந்த விருந்தோம்பி அதாவது நம்ம உடம்புக்கு ஒரு ஆபத்தை ஒரு இறப்பையே ஏற்படுத்திடும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? சரி, இப்போ இதில் இந்த புரதங்கள், பாலிசாக்கரைடுகள், நியூக்ளிக் அமிலங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு அயல் பொருட்களாக சொல்கிறாங்க, புரியுதுங்களா? இந்த நியூக்ளிக் அமிலங்கள் போன்றவை வந்து அந்த ஏற்பு உயிரி, ஏற்பு உயிரினா என்னது, நம்ம உடம்பு தான் ஏற்பு உயிரி, இதுக்குள்ளே வரக்கூடிய அயல் பொருட்களாக அதை சொல்கிறாங்க. அப்படி அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய தடைக்காப்பு துளங்கள் தூண்டப்படுகிறது. இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய அயல் பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே வரப்போ நம்மளுடைய நோய் தடைக்காப்பு மண்டலம் ஒரு துளங்களை தூண்டப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தடைக்காப்பு துளங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த திறன் பெற்ற எந்த ஒரு பொருளும், அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒன்று நம்ம உடம்புல வந்து அந்த வெளியிலேருந்து வருது வைரஸோ இல்லை பாக்டீரியோ வருதுன்னா வந்த உடனே நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே நம்ம நோய் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டி விடும், ஏய் வா சண்டைக்கு வா, நீயா நானா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த எந்த ஒரு பொருளும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எதிர்பொருள் தூண்டி விடுதான், உள்ளே வந்து சண்டைக்கு வா அப்படின்னு நம்ம உடம்புல கூடிய அந்த எதிர்பொருள், எதிர்பொருளுங்கிறது அந்த நோய் தடைக்காப்பு மண்டலம், புரியுதுங்களா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை தூண்டி விடுறதுனால அதுக்கு பேர், வெளியிலேருந்து வர்ற அளவுக்கு பேர் என்னது, எதிர்பொருள் தூண்டி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதான் ஆன்டிஜென் அப்படி வாங்கிறது இல்லை, இல்லை ஆன்டிங்கிறது உடல், ஜென்னுனா தூண்டிகள், நம்ம உடம்பை வந்து தூண்டுறது வெளியிலேருந்து வர்றது. சரி, இப்போ இந்த நோய் தடைக்காப்பு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இயல்பு, இயற்கைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நோய் தடைக்காப்பு வந்து என்னது, இயல்பு நோய் தடைக்காப்பு, பெறப்பட்ட நோய் தடைக்காப்புன்னு இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க, புரியுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைப் இயல்பு நோய் தடைக்காப்பு ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம், அப்புறம் ரெண்டாவதாக பெறப்பட்ட நோய் தடைக்காப்புன்னு பார்ப்போம். இந்த இயல்பு நோய் தடைக்காப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலேயே பதில் இருக்குது. அதாவது இயற்கையாகவே ஒரு உயிரினம் ஒன்று பிறக்குது அப்படின்னா பிறந்ததுலேருந்தே அதனுடைய இறப்பு வரைக்கும் இயற்கையாகவே அதனுடைய உடம்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நோய் தடைக்காப்பு மண்டலம், புரியுதுங்களா? இயற்கையாகவே இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து இயற்கையாகவே காணப்படக்கூடியது. இது என்ன செய்யும்னா, தொற்றுக்கு எதிரான நோய் தடுக்கும் ஆற்றலாகும். அதாவது சாதாரணமாக நம்ம இருக்கிறப்ப நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து நிறைய கிருமிகள் உள்ளே போகலாம், சாதாரணமாக குடிக்கிற தண்ணியில் கிருமிகள் போகலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கிருமிகள்லாம் போகலாம், கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள்லாம் போகுது. அந்த கிருமிகளையெல்லாம் வந்து நம்மளுடைய இயற்கையான அந்த நோய் தடைக்காப்பு மண்டலம் என்ன நம்ம அப்பப்போ அதை அழித்து நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சிட்ருக்குது. இது வந்து இயற்கையான ஒரு செயல், இது தான் வந்து இயற்கை இயல்பு நோய் தடைக்காப்பு அப்படிங்கிறாங்க, புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு உயிரியும் பிறவியிலிருந்து இந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றன, புரியுதுங்களா? இந்த இயல்பு நோய் தடைக்காப்பு இலக்கு அற்றது. இது வந்து என்னென்னா, நம்ம மட்டும் இருக்கக்கூடிய அந்த இயல்பு நோய் தடைக்காப்புக்கு இலக்கு அற்றது. இலக்கு அற்றதுன்னு என்ன அர்த்தம், ஏய் வெளியிலேருந்து வர நுண்ணுயிரில நான் வைரஸை தான் அழிப்பேன், பாக்டீரியாவை அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற இலக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எது உள்ள வருதோ எல்லாத்தையும் என்னது, சகட்டு மீனிக்கு எல்லாத்தையும் பராபட்சம் இல்லாமல் அந்த உள்ளே வரக்கூடிய நின் நுண் கிருமிகளெல்லாம் அழிக்கக்கூடியதான் நம்ம இயல்பு நோய் தடைக்காப்பு. அதுதான் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பேர் இலக்கு அற்றது அப்படிம்பாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க பாருங்கள்,
இது பரந்த அளவிலான திறன் கொண்டது. பரந்த அளவிலானதுன்னா நடந்த எல்லா கிருமிகளையும் அழிக்கும். அளவிலான திறன் கொண்ட நோய் தொற்று முகவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது. நோய் தொற்று முகவர்கள்லாம் யார்? வெளியிலேருந்து வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த கிருமிகளுக்கு எதிராக செயல்படுறது தான். இவற்றை இலக்குத்தன்மையற்ற நோய் தடைக்காப்பு அல்லது இயற்கையான நோய் தடைக்காப்புன்னு நம்ம அழைக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பல்வேறு நுண்ணுயிரிகளுக்கு எதிராக இலக்குத்தன்மையற்ற முறையில் பரந்த அளவிலான நோய் தொற்று முகவர்களுக்கு எதிரான இயல்பு நோய் தடைக்காப்பின் செயல்பாடுகள்லாம் இப்போ நமக்கு ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையை நம்ம பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது எது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள். நம்ம அந்த எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு அந்த படத்தில் சொல்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கண், கண்ணில் வந்து ஒரு லைசோசைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது ஒரு நமக்கு இயற்கையாக அமைந்த ஒரு நோய் தடைக்காப்பு மண்டலம். அப்புறம் மூக்கு இருக்குது பார்த்திங்களா, மூக்கு வழியாக காற்று போகும். காற்று வழியில் என்ன வரும் பொருட்கள், காற்று வழி வரும் பொருட்களை வெளியேற்றுறதுக்கு அந்த மூக்கு இருக்குது. அடுத்து வந்து மூச்சு கிளைக்குழல், கோழை அங்கே வந்து கோழை படலங்கள் இருக்குது. குற்றலிகள்லாம் என்ன செய்யுமா, வெளியிலேருந்து வரக்கூடிய நுண்கிருமிகளை ஃபில்டர் பண்ணிடும், தடுத்துடும். புரியுதுங்களா? சரி, அடுத்து உங்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அமிலம், அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது பாக்டீரியா இல்லை நுண்கிருமிகள் இருந்தால் அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ன பண்ணும், அதை அழிச்சிடும். அப்புறம் தோல் அளவிலான தடை, அதாவது நம்ம உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் என்ன செய்யும், வெளியிலேருந்து கிருமியில் உள்ள விடாமல் நம்ம தோல் என்னது தடுத்து நிப்பாட்டிடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரைவான பிஹெச் மாற்றம், உள்ளே வந்து குடலுக்குள்ளே அந்த பிஹெச் மாற்றம் ஏற்படுவதனால அந்த நுண்கிருமிகள் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. புரியுதுங்களா? இந்த கண் சொன்னேன் பார்த்திங்கன்னா, கண்ணில் இருக்கக்கூடிய லைசோசைம் இது வந்து என்னென்னா ஒரு நொதி, இது வந்து என்னென்னா இந்த பாக்டீரியாக்கள் வந்து வந்துச்சுன்னா அதை அழிச்சிருமா, பாக்டீரியாவைக்களை அழிக்கக்கூடியது இந்த லைசோசைம். புரியுதுங்களா? அப்புறம் வந்து இந்த மூக்கு உங்களுக்கு தெரியும், மூக்கில் வந்து என்னென்னா உங்களுக்கு சின்ன சின்ன முடியெல்லாம் வளரும் மூக்குக்குள்ளே. புரியுதுங்களா? அது என்ன செய்யும், வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டெல்லாம் என்ன ஒன்று உள்ள விடாமல் தடுத்துக்கும். பார்த்துருக்கீங்கள? அதேமாரி இந்த கோழை மற்றும் குற்றிலைகள் இதெல்லாம் வந்து என்னது உள்ள மூக்குக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பசை மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு நம்ம உடம்புக்குள்ளே வந்து கிருமிகளை உள்ள விடாமல் தடுத்து நிப்பாட்டிடுறது. புரியுதுங்களா? அடுத்து சிறுநீர் பாதையின் வழி வெளியேற்றம், அதேமாதிரி சிறுநீர் யூரின் வழியாகவும் சில இதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் வெளியே அனுப்பிடுது. புரியுதுங்களா? சரி, இது வந்து ஒரு படத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது, உங்களுக்கு பின்னாடி சொல்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் இந்த அட்டவணை பார்ப்போம். இந்த இயல்பு நோய் தடைக்காப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஒன்று வந்து உடல் அமைப்பு சார்ந்த தடைகள், ரெண்டு வந்து உடல் செயலியல் சார்ந்த தடைகள், அடுத்து மூணு வந்து செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள், நாலு வந்து வீக்கம் சார்ந்த தடைகள் அப்படின்னு மொத்தம் வந்து நான்கு தடைகள் வந்து நம்ம உடம்புல இயற்கையாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு உடல் அமைப்பு சார்ந்த தடைகள். உடல் அமைப்பு சார்ந்த தடைகள் அப்படிங்கிறதுல வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம், தோல். இப்போ வந்து தோல் வந்து என்னென்னா நமக்கு நம்ம உடம்பை வந்து சுற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு உறையாக செயல்படுது, அப்படி தானே? இது என்ன செய்யும், உடம்புக்கு உள்ளே நுழையக்கூடிய நுண்ணுயிரில வந்து தடுக்குது, உள்ளே போக விடாமல் தடுக்குது. அதேமாரி அதனுடைய அமில சூழல், அதாவது நம்முடைய அந்த பிஹெச் 3-5 இருக்கு பார்த்திங்களா, இது என்னென்ன நுண்ணுயிருடைய வளர்ச்சி வந்து வளர விடாமல் தடுக்கிறது இந்த அதனுடைய அமில சூழ்நிலை. புரியுதுங்களா? அடுத்து கோழைப்படலாம், இது நான் சொல்லியிருக்கேன். கோழைப்படலாங்கிறது எங்கள் நம்மளுடைய மூக்குலாம் இருக்குது பார்த்திங்களா, மூக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காது, இதுலாம் வந்து ஒரு கோழைப்படலம் பிசுபிசுப்பாக இருக்கும். அது வந்து என்ன, அயல் பொருள்கள் முதல்ல மாட்டிக்கும், சிக்கிக்கும் உள்ளோ. அப்போ ஒன்றா செய்ய முடியாது, உள்ளே போக முடியாது. புரியுங்களா? அந்த கோழைகள் என்ன நுண்ணுயிரெல்லாம் அழிச்சிருது. அடுத்து உடல் செயலியல் சார்ந்த தடைகள், இதில் பாருங்கள் நம்ம உடம்புனுடைய வெப்பநிலை. உடம்புனுடைய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உடம்புல உடம்பு வந்து சூடாக இருக்கணும். இல்லை உடம்பு வந்து ரொம்ப, அதாவது இறந்த போன மனிதனை வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும், பாடி எப்படி இருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதாவது இந்த ரத்த ஓட்டம், அந்த பாடியினுடைய டெம்பரேச்சர் இல்லாமல் இருந்தால் அது ஆள் இறந்துட்டான்னு அர்த்தம்.
நார்மலாக உயிரோடு இருக்கிற ஆள் நம்முடைய உடம்பு எடுத்து எப்படி இருக்குது, நார்மலாக ஒரு வெப்பநிலையில் இருக்கும் உங்களுக்கு தெரியும். அவனுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு, 36.9 டிகிரி செல்சியஸ்ன்னு தெரியும் பார்த்தீங்களா அந்த வெப்பநிலை. அந்த வெப்பநிலை என்ன செய்யுதுன்னா, உடம்புக்குள்ளே வரக்கூடிய அந்த கிருமிகளை வந்து அவனுடைய வளர்ச்சியை வந்து தடை செய்கிறது. புரியுதுங்களா? உடல் வெப்பநிலை, உடல் வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதில் உடல் வெப்பநிலை, இயல்பான உடல் வெப்பநிலை, அதேமாரி இந்த காய்ச்சல் நுண்கிருமிகளின் வளர்ச்சியை வந்து தடை செய்யுது இந்த வெப்பநிலை. அடுத்து பிஹெச், குறைந்த பிஹெச். நம்ம உடம்பில் வந்து இந்த வயிற்று சுரப்பி, நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சொன்னோம் பார்த்திங்களா இப்போ படத்தில் இறைப்பையில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நுண் கிருமிகள் போச்சுன்னு வச்சுக்க, அதை வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அழிச்சிருது. அடுத்து வேதிய நாடுகள் நடுவர்கள் கெமிக்கல் சில வே இதில் லைசோசைம் நான் சொன்ன பார்த்திங்களா கண்ணில் வந்து இருக்கிறது லைசோசைம், இது வந்து பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியது. பாக்டீரியாவுடைய செல்ஸ் வர என்ன பண்ணுமோ அது காலி பண்ணிடும். புரியுதுங்களா? அடுத்து இன்டர்ஃபரான்கள் அப்படிங்கிறது அந்த தொற்றில்லா செல்களில் வைரஸினுடைய எதிர்ப்பை வந்து தூண்டுது. அப்புறம் வந்து வெள்ளையணுக்களால் உருவாக்கக்கூடிய நிரப்பு பொருட்கள் நோய்க்கிருமிகளை சிதைக்கிறது. நம்ம உடம்பில் வந்து வெள்ளையணுக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது இரத்த சிவப்பணு, இரத்த வெள்ளையணுக்கள், அந்த வெள்ளையணுக்கள் வந்து என்ன செய்யுமா, நோய் நுண் கிருமிகளை வந்து சிதைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள். செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள்னா உன்ன உங்களுக்கு அதிலே பதில் இருக்குது. விழுங்குதல் அப்படின்னா சில நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையணுக்கள் இருக்குது பார்த்திங்களா, வெள்ளையணுக்கள், அதில் சில சிறப்பு வாய்ந்த செல்கள் அதில் என்னது மோனோசைட், நியூட்ரோஃபில், அப்புறம் வந்து இந்த திசுவில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜுகள், இதெல்லாம் வந்து நம்மளுடைய வெள்ளையணுக்கள், நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்கள். இது என்ன செய்யுமா, நுண்ணுயிரியில் வந்து என்ன பண்ணுமா, அப்படியே முழுசாக அப்படியே விழுங்கிருமா. புரியுதுங்களா? அப்படியே 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 விழுங்குதல், அப்படியே லவக்குன்னு முழுங்கிடுது. ஸோ அது மூலமாக அது அழிக்கப்படுகிறது. அப்புறம் அடுத்து வீக்கம் சார்ந்த தடை, நாலாவது வந்து எனது வீக்கம் சார்ந்த தடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்கம் சார்ந்த தடையில் இப்போ வந்து காயம் ஏற்படுது, காயம் மற்றும் நோய்க்கிருமிகளால் இரத்த கசிவு ஏற்படுகின்ற போது அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயம் பெற்ற ஏரியாவில் வந்து செரட்டோனின், ஹிஸ்டமைன், புரோஸ்டோகிளாண்டின் இந்த மாதிரி வேதி சமிக்சை பொருட்கள் வந்து வந்து கொண்டுள்ள ரத்தம் வந்து வெளியேறுது. இந்த பொருட்கள் இருக்கிற ரத்தம் வந்து வெளியேறுது. இந்த பொருட்கள் வந்து என்னென்னா விழுங்கு செல்களை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உட்செலுத்துகிறது. அந்த விழுங்கு செல்கள்லாம் என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா வெள்ளையணுக்களை விழுங்குதுன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா போன தேர்ட் பாயிண்டில் அந்த செல்கள்லாம் எங்கே வருமா, அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வந்துடுமா. அப்போ அங்கே வந்தோடனே இந்த நிகழ்வு ரத்த குழாய் சோர்வழி, ரத்த பொருள் வெளியேறுதல் அல்லது டயபடீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அப்போ அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மற்ற கிருமிகள் வந்து உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த விழுங்கு செல்கள்லாம் வந்து உட்காந்துக்குது. வந்துச்சுன்னா அது என்னென்ன மற்ற கிருமிகளை விழுங்கிடுது. இது வீக்கம் சார்ந்த தடைகள். புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது நம்ம நோய் தடை காப்பியல் கோட்பாட்டில் ஃபஸ்ட்டு இயல்பு நோய் தடை காப்பு பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பெறப்பட்ட நோய் தடை காப்புன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது இயல்பு நோய் தடை காப்பு அப்படிங்கிற டாபிக். புரியுதுங்களா மாணவர்களே? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.